ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஜிபி சிங்கம் அவர்களை வச்சு செய்த அவர் நம்மளை வச்சு செய்த வீடியோ வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே தேங்க்யூ கைஸ், இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கணும் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு நீங்கள் 6K லைக், அதாவது 6000 லைக் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஹரிஸ் கேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சு செஞ்சாச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அப்லோட் செய்யப்படும் அப்படிங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீஸ் பண்ணலை அப்படின்னா ரத்த கக்கி தாண்டா சாவிங்க நீங்கள் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 70% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கடா, ஏன்டா பார்க்குறீங்க, லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்கடா, அப்புறமா கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, ப்ளீஸ்டா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிறதை மிகவும் வருத்தத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கையும் பண்ணி விட்டு அப்படியே ஷேரையும் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்கோ என்ன எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஸோ டிஸ்லைக் பண்ணணுமா பண்ணி விட்ருங்க, அதையாவது ஒழுங்காக பண்ணுங்கள். நம்ம டோட்டல் கேமிங் தெரியும், மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரி தான். ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டர்னிங் பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோக்குள்ள இந்தியன் நம்பர் ஒன் கேமிங் சேனலில் ஃபஸ்ட்டு அவர் தான் இருக்கார். ஸோ எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு, அதுக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு டிவி சேனலில் ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசியிருந்தார். ஸோ அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்தேன். பார்த்துட்டு என்னால் முடிஞ்சளவு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6-7 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி சொல்ல பார்க்குறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி, ஸோ இந்த மோட்டிவேஷனை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வளரலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜ்ஜு பாயோட வளர்ச்சிக்கு யாரா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கு முழுக்க ஒரே ஆள் தான் காரணம், அவரோட ஃப்ரெண்டு சந்துரு அப்படின்னு ஒருத்தர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் பெரிய டானாக இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். ஸோ அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுனால, சந்துரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நடந்த சண்டையில் இறந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து திருந்தி இப்போ யூடியூப் சேனலை வச்சு, ஐயோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கதையோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன், ஒரு நிமிஷம் இருக்கேன், ஒரு நிமிஷம் இருக்கேன். ஐயோ டோட்டல் கேமிங் அஜ்ஜு பாயை பற்றி பேச சொன்னால் அஞ்சன் ராஜு பாயை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சாரி கைஸ், யாரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்காதீங்க, இது ஒரு சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ அஜ்ஜு பாய் யாரா, அவரோட ஃபுல் நேம் என்ன, ஸோ அவரோட லைஃப்பில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக யாரும் எடுத்துக்காமல் கொஞ்சம் இதாக வந்து பாருங்கள். ஸோ அவரோட ரியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா அஜய் அப்படிங்கிறது தான் நம்ம அஜ்ஜு பாயோட ரியல் நேமு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையோட வீட்டில், ஸோ ரொம்ப வீட்டில் சூழ்நிலையால் வந்து பார்த்திங்கன்னா இவரால் படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அவரோட 10th முடிச்சுட்டு 11th 12th வந்து பார்த்திங்கன்னா அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அது அவருக்கு அதுக்கு வந்து ஃபுல் காரணம் வந்து அவரோட வீட்டு சூழ்நிலை மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா டிப்ளமோவில் போய் ஜாயின் பண்ணார். 1 இயருக்கு அப்புறம் 10th முடிச்சு 1 இயருக்கு அப்புறம் டிப்ளமோவில் போய் ஜாயின் பண்ணார். ஆனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தனால அங்கேயும் வந்து ட்ராப் பண்ணிட்டு நின்றுட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சாஃப்ட்வேர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்பவே தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. ஸோ தெரிஞ்சதுனால இவருக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஆஃபர் வந்துச்சு. ஸோ படிப்பே இல்லாமல், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கே படிக்காமல் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமாக ஃப்ரீ ஃபயர் ஆடிருக்காரு. ஸோ அதே டைமில் அஜ்ஜு பாய் வந்து நிறைய பேர் வந்து கேமில் வந்து ப்ரோ இவர் டீம் ஹேக் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கரு. ஸோ ஹேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஹேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் நடத்தியிருக்காரு. ஸோ அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌத்தன் ஹேக்கர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொல்லியிருப்பார். அவர் எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டார். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த லைன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாராமா, விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யார்கிட்டையுமே நான் இந்த மாதிரி யூடியூப் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யார்ட்டையுமே சொன்னது கிடையாதாம்மா. ஸோ எதனால் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலையாமா, ஸோ இவன் யாரா கோமாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டுமே வந்து அவரோட பர்சனல் விஷயத்தையும் சரி எதுவுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாராமா. ஸோ ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து
100K அடித்ததுக்கப்புறம், ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 100K அடிச்சிட்டாரு. அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காரு. அப்போ வந்து சில்வர் பிளே பட்டன் வாங்கினதுக்கப்புறம் ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காமிச்சிருக்காரு. காமிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு மதிப்பு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜ்ஜு பாய் என்ன சொல்லியிருக்காரு அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படிங்கிறது மட்டும் ஒரு இது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை, அதாவது எனக்கு ஒரு ஆறுதல் கூட கொடுக்கல. இப்போ எனக்கு பேரும் புகழும் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து பழகிறது எனக்கு நல்லதாக இல்லை, ஸோ எப்போவும் இருந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாராமா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஜ்ஜு பாய்க்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ரியல் லைஃப்பில் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜ்ஜு பாய் அதுக்கப்புறமும் விடவும் இல்லை. ஸோ தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் கண்டென்ட் அது இது என்னெல்லாம் முடியுமோ அவரால் எல்லாத்தையுமே போட்டார். ஸோ அவங்க வீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மதிக்காம தான் இருந்தாங்க, என்னடா இவன் இவ்வளோ வயசாகுது, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு போக முடிக்கிறான், சும்மா மொபைலே நோண்டிட்டு இருக்கிறான், கம்ப்யூட்டரே நோண்டிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வெறி தானே, ஒரு வெறியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏதாவது பண்ணணும், இன்னும் ஏதாவது பண்ணணும் சொல்லி 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 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் காசு கொடுக்கும்போது ஸோ என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்களே சாக்காருவீங்க. ஸோ என்ன யாருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து இல்லை. ஸோ நீங்கள் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன எதிர்பார்த்து இருந்தீங்க, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக பேசியிருக்காரு. ஸோ இது கேட்டால் அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா சரி பையன் ஏதோ பண்ணுறான் ஃப்ரீயாக விடலாம். ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டைலாம் வந்திருக்கு, இவன் வந்து பார்த்திங்கன்னா தப்பான நிலையில் எதுவும் அமௌண்ட்டு வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டைலாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை வச்சு பேசி இதில் இருந்தாமல் எனக்கு இப்படி தாமல் வருது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவரோட நிலமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய நிலமையில் இருக்கிறாரு. ஸோ ரொம்பவே அதாவது யாருமே எட்டாத அளவு இந்தியனில் கேமிங்கில் மட்டும் இல்லைங்க, ஸோ எல்லா கேட்டகரியிலும் பார்க்கும்போது 11th பிளேஸும் என்னமோ இருக்கிறாரு. ஸோ கேமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறாரு இவர் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஹேட்ஸாக போட்டே ஆகணும். ஸோ வேறு லெவல். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசக்கூடிய விஷயம் தான். இதே மாதிரி தமிழில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி சின்னது அப்படிங்கிறதுனால யாருக்குமே அவ்வளோ வியூஸ் போகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டியிலேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியூ கம்மியாக அண்ட் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறவங்களாம் உண்மையிலே நல்ல எஃபெக்ட் போட்டவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ சீரியஸ்லி பாராட்டி ஆக வேண்டும் இந்த இடத்துல. ஓகே கைஸ், இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யார் நம்மளை என்ன சொன்னாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா காதில் வாங்கிக்கக்கூடாது. வாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டுணும், தட்டி விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசினதை நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேசிட்டா நம்ம இதுக்கு மேலே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யாராவது உங்களை டீமோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட பேச்சு எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் காது கொடுத்து கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெறி கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறைய விஷயத்தில் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் என்ன எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. பாய் பாய், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.